ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார்ட் அம்ள எக்ஸாம் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா மீண்டும் கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் இது சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் எழுபத்தால ஜூனியர் கிளர்க்கு ரெண்டு காலி பண்ணி கொடுத்துருக்காங்க பொது பிரிவன் வந்து பார்த்திங்கனா அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிடர் ஒரு காலி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு எஸ்எல்சி நீங்கள் முடிச்சிருக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டுறவுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வின சான்றிதழ் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் நாலாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரத்து முந்நூறுபா கொடுக்குறாங்க அதே போல் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா விற்பனையாளர் நிலை கிரேட் டூ ரெண்டு காலிப்பள்ளிகள் பின்னர் மற்றும் மாதி திராவிடம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு டென்த்து முடிச்சிருக்கேனா கூடுதல் பயிற்சி முடித்து சான்றிதழ் வச்சிருக்கேன்னா குறைந்தபட்ச ரெண்டு ஆண்டுகள் வந்து உங்களுக்கு முன்னுரிமை இருக்க வேண்டும் கிட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து பத்தொம்பாயிரத்து முந்நூறுவா கொடுக்குறாங்க ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூபா கொடுத்துருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா துணி மதிப்பீட்டாக ஒரு காலிப்படை பொது பின்னாடி ஒருத்தர் வந்து விண்ணப்பிக்கலாம் இது நீங்கள் எஸ்எல்சி முடிச்சிருந்தா அனைவரும் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு நெசவு தொழில் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து முந்நூற்றி எழுபது தராங்க அதன் பிறகு தறி மேற்பார்வையாளர் ஒரு காலை பண்ணியிருந்தால் பொதுப்பின்னர் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்சி முடிச்சிருக்க வேண்டும் நெசவு தொழில் தெரிஞ்சிருக்க வேண்டும் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்துலேருந்து பத்தொம்பாயிரத்து முந்நூறுபாய்னு தராங்க அதன் பிறகு தரி தறிகை ஓட்டுபவர் ஒரு காலை பொது பொதுப்பிடி ஒரு காலை பண்ணியிருந்தால் எஸ்எல்சி முடிச்சிருக்க வேண்டும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மே மற்றும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெசவு தெரிஞ்சிருக்க வேண்டும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அதே தான் பதினெட்டு வயசுலேருந்து அனைவரும் விண்ணப்பிக்கலாம் பொது பின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரையும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி தான் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தேழு வயசுலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை இயக்குனர் சேலம் பட்டு கைத்தறி நேசம் கூட்டுறவு இங்கே வந்து நீங்கள் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துற அட்ரஸ் அதே அட்ரஸ் தான் அதுக்கே வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் மூலிமா கடைசி தேதி வந்து பார்த்திங்கனா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பிச்சுருக்க வேண்டும் அவங்க கொடுத்துருக்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கல்விச் சான்றிதழ் வயது குறித்த சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அதை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து விண்ணப்பம் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கடைசி தேதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க லிங்க் டிஸ்கஸ் நிற்கல கூட கண்டிப்பாக பார்த்துருங்க பாய் ஸ்யூ